இப்போ நீங்க பாக்குறது வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் பிரைஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஸோ நேத்தைக்கான மார்க்கெட்ல நான் கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாம் இன்னைக்கான மார்க்கெட்ல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ நேத்தைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிற லெவல்ஸ் வந்துட்டு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன், அண்ட் கீழே பர்பிள் கலர்ல இருக்கிறதெல்லாம் சப்போர்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன், இந்த ரீஜியன்ல சப்போர்ட் இருக்கு, இந்த ரீஜியன்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கவனிச்சிங்கன்னா இங்க நீங்க பாக்குற இந்த பர்டிகுலர் ப்ளூ ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜியன் பக்கமா பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்க நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு பெரிய கேப் அப்ல தான் நிஃப்டி வந்து ஓப்பனே ஆகியிருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறது. நேற்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸுக்கும் இன்னைக்கான ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கான ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 24,291. ஸோ நேற்றைக்கான ஹையே கிட்டத்தட்ட 24,236 தான் இருந்துச்சு. ஸோ நேற்றைக்கான ஹையை பீட் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுது மார்க்கெட்டில் நிஃப்டி வந்துட்டு. அண்ட் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு நல்ல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் கேண்டில் ஃபார்மேஷன் டைரெக்டாக அந்த கேண்டில் இந்த ரெட் கேண்டிலோட பாடிக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நம்மளால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனோடி லைக் ஒரு நல்ல கிளாரிட்டியோடி மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கான கேண்டில் ஃபார்மேஷன் அப்படி தான் இருந்துச்சு. பட் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னதான் ஒரு ரெட் கேண்டிலாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பக்கம் சாரி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் நல்லா சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக நாம் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த ரெசிஸ்டன்ஸை நாம் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் கொடுத்துருந்த இந்த பர்டிகுலர் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இன்றைக்கி இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்லாம் கிடையாது. என்ன தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து நிஃப்டி வந்து ஒரு புது ஹை மேக் பண்ணியிருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு ரீஜன்லேயுமே தெளிவாக கிடைக்கல. ஸோ தட் இது வந்து பெருசாக இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, இன்றைக்கான நாள் முடிஞ்சிடுச்சு, இதை பற்றி நாம் இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ தட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை நான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ தட் இன்கேஸ் இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை நான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இங்கே இந்த 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி எங்கே இருக்குன்னா 24,185 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு. ஸோ இந்த ஃபிபனாச்சி லெவலை வந்து நான் என்ன கலரில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ கலரில் ட்ரா பண்ணுறேன். சரியா, இது வந்து 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி. அட் த சேம் டைம் 0.6 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு அரவுண்ட் 24,155 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ஜோன் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். எய்தர் இங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த 24,185 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 24,155 கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி சப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி கொடுத்துருந்த அந்த லெவல்ஸ் தான் இமீடியட் சப்போர்ட்ஸும் நான் இப்போ பர்சனலாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் வந்து 24,250 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ இதோட கலரை நான் பர்பிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு நேற்று, இது இன்னைக்கு இது சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தட் இந்த லெவல்ஸை வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பர்பிள் கலரில். செகண்ட் சப்போர்ட் வந்து 24,200 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது.
அண்ட் தேர்டா நம்ம கொடுத்திருந்த அந்த ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மென்ட் லெவல் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்துட்டு 24,170 பிரைஸ் ரேஞ்ச் பக்கமா இருக்கு. அந்த மாதிரி ரெசிஸ்டன்சஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல நாம வந்து இந்த லெவல்ல வந்து இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அதனால இனிமேயும் இதே லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு லெவலுமே இல்லை. பட் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாம் கிரீன் கலர்ல டிரா பண்றேன், ஸோ தட் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் அப்படிங்கிறது. இங்க வந்து நாம எதுல வச்சு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணும் அப்படின்னா சைக்காலஜிக்கல் லெவல், அதாவது ரவுண்ட் நம்பர்ஸ்ல பொதுவாக பையஸ் அண்ட் செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த 24,300 ஒரு ரவுண்ட் நம்பர், ஸோ தட் இந்த இடத்துல பையஸோட டாமினேஷனும் செல்லர்ஸோட டாமினேஷனும் ஜாஸ்தியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா இந்த பிரைஸ் ரேஞ்ச் பக்கமா வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த லெவல்ல இருந்து ஒரு நல்ல ஃபால் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க கவனிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் முடியிறப்போ இந்த பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச் பக்கமா வந்துட்டு இதை பிரேக் ஆகுறதுக்கு நிஃப்டி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு. ஸோ தட் இந்த சைக்காலஜிக்கல் லெவல்ஸ் வந்து க்ரூஷியலா இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் லெவல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350 பிரைஸ் ரேஞ்ச் பக்கமா இருக்கு. ஸோ அதை ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,400 பிரைஸ் ரேஞ்ச். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த மூணு பிரைஸ் ரேஞ்சும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அட் த சேம் டைம் இம்பார்ட்டண்டான சப்போர்ட்ஸா நான் முன்னாடி கொடுத்துருந்த அந்த லெவல்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி இந்த பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு. ஸோ தட் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கு இந்த பர்டிகுலர் லெவல். ஸோ இது வந்து நம்ம இனிமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. இனிமே மார்க்கெட் வந்து இங்கேருந்து பிரேக் ஆகி டவுன் ஆச்சுதுன்னா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதர் தென் தட் நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு நெக்ஸ்ட் வந்து பெரிய 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி லெவல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரே செகண்ட், ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்லேயே பார்த்துடலாம். அப்போ தான் லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் லோவிலேருந்து நான் இந்த ஸ்விங் ஹைக்கு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணேன் அப்படின்னா 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு, விச் இஸ் 23,830 பிரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு. அண்ட் 0.6 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி வந்து 23,715 பிரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து க்ரூஷியலாக இருக்கும். இன்கேஸ் இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் நடக்குது, ஒரு கிராஷ், சின்ன ஒரு கிராஷ் நடக்குது, இல்லை ஒரு பெரிய ஃபால், ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக இங்கே வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செல்லர்ஸ் வந்து இங்கே டாமினேட் ஆகி மார்க்கெட்டை கரெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக அட்லீஸ்ட் ஒரு 0.5 லெவல் ஃபிபனாச்சி வரைக்குமே வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதனால் அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பர்டிகுலர் லெவலை நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இது வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த வீக்குள்ளே ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்து மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் வருது அப்படின்னா ஒரு 2-3 days இந்த லெவலில் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸ் வந்து என்ட்ராயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காரு, சரியா? ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கால் ஆப்ஷன் பை பண்ண இந்த பர்சன் வந்துட்டு மார்க்கெட் இங்கே வரது வரைக்குமே ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ தட் கண்டிப்பாக அவர் வந்து அந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா அவர் வந்து நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்கார். ஸோ அவர் செல் பண்ணோன்னா என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும். அட்லீஸ்ட் இங்கேருந்து அவரோட ப்ராஃபிட் வந்து ஒரு 50% கீழே வந்து ரெடியூஸ் ஆச்சுதுன்னா மட்டும்தான் இங்கே என்ட்ரான இந்த பையர்ஸ் வந்துட்டு எக்ஸிட் ஆவாங்க. ஸோ தட் செல்லர்ஸ் வந்து இங்கே டாமினன்ட் ஆகி மார்க்கெட்டை புஷ் பண்ணாதான் இந்த பையர்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வெளியில் போவாங்க. யூஸ்வலாக மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் பண்ண வைக்க தான் பார்க்கும். ஸோ மார்க்கெட்டோட ஆக்சுவல் ஹேபிட்டே அதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா அதுக்கு நாம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பர்டிகுலர் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் நான் ட்ரா பண்ணேன் 15 minutes டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிப்பட்ட வீடியோ கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் எல்லாம் எங்கே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ தட் இதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுங்க. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.